அம்மா வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு அவங்களுக்கு ஒரு அருமையான டை செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து அம்மா வந்து கிராம்பு எடுத்திருக்கேன், ஒரு 12 பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் எடுத்திருக்கேன், வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். வெந்தயம் வந்து நல்லா நமக்கு முடிக்கு வந்து முடியினுடைய வேர்காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது, நல்லா உங்களுக்கு ஷைனிங் கொடுக்கும்ப்பா வெந்தயம். நல்லா முடியும் உங்களுக்கு கொட்டாது, அடர்த்தியாகவும் வளரும், நல்லா நீளமாகவும் வளரும். இப்போ கரகப்புள்ள எடுத்திருக்கேன், கரகப்புள்ளையும் அதே மாதிரி தான். இதில் வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குது, முடிக்கு நல்லா முடியினுடைய வேர்காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியது இந்த கரகப்புள்ள. அதனால் முடியும் நல்லா கருகருன்னு வளரும். இந்த மாதிரி இது ஒரு பிடி அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் கருவேப்பிலை. இது பொடி போட்டுக்கிடுவோம். இதை உங்களுக்கு நல்லா பொடியாக்கி கொண்டாரு. அப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இரும்பு கடாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து உடையதும் கிடைக்கும், நம்மளுக்கு அயன் சத்து நல்லா கிடைக்கும். இதில் ஒரு மீடியமான டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம், கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம வந்து கிராம்பு வெந்தயம் கருகப்புள்ளையை நல்லா பொடியாக்கியாச்சு, நல்லா பொடியாயிருச்சு. இப்போ தண்ணி சூடாயிருச்சு, கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த இந்த பொடியை போட்டுருவோம். நல்லா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிடுவோம். இது வந்து காப்பித்தூள்ப்பா, காப்பித்தூளை வந்து அம்மா வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் காப்பித்தூள் போட்டுக்கிடுவோம். நம்ம வந்து ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விடணும், கொஞ்சம் நல்லா தண்ணி வத்த விடணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். நல்லா நம்ம கொஞ்சம் தண்ணியை நல்லா வத்த விடணும். அப்போ தான் அதில் உள்ள நம்ம வெந்தயம் கருகப்புள்ளை இதெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் உள்ள சத்துக்கள் ஃபுல்லாக நல்லா இறங்கிடும். இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் நல்லா வத்திருச்சு, நல்லா சத்துக்கள் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஜலடையில் வச்சு நல்லா நிறுத்துருவோம். தண்ணி அந்த சக்கையை வந்து நல்லா நிறுத்தணும். இப்போப்பா அம்மா வந்து நல்லா சக்கையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதில் உள்ள சக்கை நமக்கு தேவையில்லை. இதை வந்து நம்ம ஆற வச்சு நல்லா ஒரு செடிகளுக்கு போட்டோம்னா நல்லா ஒரு உரமாயிரும். கொஞ்சம் ஆறட்டும், ஆறினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் உள்ள நம்ம சக்கையை பூரத்தையும் வடிகட்டியாச்சு, நல்லா பதிரும். ஜூஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அம்மா வந்து வீட்டிலையே மருதாணி காய வச்சு நல்லா பொடித்திருச்சிருக்கேன். இந்த மருதாணி உங்களுக்கு வேணும்னாக்க நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு அருமையான மருதாணி கிடைக்கும், அங்கே நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் மருதாணி போட்டுக்குருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்குவோம். இதை வந்து நல்லா கலக்கியாச்சு. நம்ம நைட்டு செஞ்சு நைட்டு ஃபுல்லாக இதை வச்சுட்டோம்னா இதில் உள்ள அப்படியே நல்லா ஒரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் கலந்து நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடும். இதை மூடி வச்சுருவோம். ஒரு 10 மணி நேரத்துக்கு இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து 10 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுருந்தோம், 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள், நல்லா கருப்பாக இருக்குது. எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா சுற்றி நல்லா கருப்பாக இருக்குது பாருங்கள். செம கருப்பாக இருக்குது. நல்லா அந்த சட்டியை நம்ம அயன் சட்டியில் வச்சனால நல்ல ஒரு கருப்பு. இப்போ பாருங்கள் கை பற்றியாப்பா எவ்வளோ விரல் வந்து எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம வந்து தலையில் தலை முடியில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறணும். இப்போ நல்லா இந்த மாதிரி நம்ம நல்லா தலை முடியில் நல்லா நம்மளுக்கு நல்லா ஒரு பேக்கை போட்டுடணும். நல்லா தலை ஃபுல்லாக முன்னாடியிலேருந்து நல்லா போட்டுட்டோம்னா இது நல்லா அப்படியே நல்லா உங்களுக்கு கருப்பு கலரில் தலைமுடி உங்களுக்கு மாறும். இன்னொன்று வந்து நம்ம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து
வெள்ளை முடி வந்து நல்லா கருப்பாகும். 15 நாளைக்கு ஒரு தடவை போட்டா தான் நமக்கு இல்லட்ட திருப்பி நமக்கு புது முடி முளைக்கும்போது அந்த ஒயிட் கலர் வர தான் செய்யும். அதனால 15 நாளைக்கு ஒரு ஓட்டமோ இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு ஓட்டமோ இப்படி போட்டோம்னா நமக்கு நல்ல முடி வந்து ஒயிட் கலர் வந்து கருப்பாகும். இது வந்து நமக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுமே இருக்காது. ஏன்னா நம்ம நேச்சுரலா நம்ம வீட்லயே நம்ம தயார் பண்ணது. அதனால இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கனா எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம நம்ம நார்மலா வீட்ல செய்யற இந்த டை அப்ப நம்ம இந்த டை போடுறதுக்கு முன்னாடிப்பா முதல் நாளே நம்ம வந்து நல்லா தலை குளிச்சிடணும். தலை குளிச்சுட்டு என்ன பசம் ஏதும் இருக்கக்கூடாது. மறுநாள் நீங்கள் இந்த டையை வந்து தலைமுடியில் தடவிட்டு நல்லா ஒரு அரை நேரமோ இல்லை முக்கால் மணி நேரமோ தலையில் கொஞ்சம் வச்சுருந்தீங்கனாக்க கரெக்டாக இருக்கும். 45 நிமிஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து நார்மலான வாட்டரில் சாம்பு போடக்கூடாது. எதுவுமே போடாமல் சும்மா நல்லா தலையை அலசிக்கிறணும். இப்படி வந்து உங்களுக்கு கருப்பாகும். உடனே கருப்பாகாது. நம்ம மாதம் மாதமோ இல்லை 15 நாளைக்கு ஒரு ஓட்டமோ இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு முடி வந்து வெள்ளை முடி வந்து கருப்பாகிட்டு வரும். இப்போ நம்ம வந்து 10 மணி நேரம் டையை வந்து ரெஸ்டில் வச்சுருந்தோம். ரெஸ்டில் வச்சுட்டு அம்மா வந்து தலைமுடியில் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு இப்போ ஹேர் வாஷும் நல்லா பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இயற்கையா நம்ம போட்டோம்னா டை போட்டோம்னா முடி வந்து இந்த கலர்ல தான் இருக்கும். அம்மா தலையில எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அடிக்கடி நம்ம 15 நாளைக்கு ஒரு ஓட்டமோ இல்ல 4 மாசத்துக்கு ஒரு ஓட்டம் போட போட நம்மளுக்கு வந்து இயற்கையாவே நமக்கு வந்து கலர் வந்து கருப்பு கலர் ஆகும். டை வந்து கடையில வாங்கினோம்னா நம்ம போட்ட உடனே நல்லா கருப்பாயிருக்கு. அது வந்து நம்மளுக்கு கெமிக்கல் உள்ளது. நம்ம கண்ணுக்கும் நம்ம தலைமுடிகளுக்கும் அது வந்து நல்லதல்ல. அதனால நம்ம வீட்டுல உள்ள பொருளை வச்சு நம்ம இந்த மாதிரி டை தயாரிச்சு போட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா குளிர்ச்சியா இருக்கும். முடியில உள்ள வேர்க்காலுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. நேச்சுரல் டையை வந்து செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் பாய்.